வெல்கம் டு லைவ்லி பர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கோதுமை மாவில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு வேண்டியது ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கப்பு பால், ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு தண்ணி, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, சாஃப்ரான் கலர். நெய் போட்டு கோதுமை வந்து இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். ஒரு கப்பு சர்க்கரையில் ஒரு கப்பு தண்ணி போட்டு நான் இந்த சிரப் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். இதை பாருங்கள், அந்த ஸ்ட்ரிங் கான்சிஸ்டன்சி சொல்லுவாங்க இல்லைன்னா, இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த சொட்டும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், அந்த மாதிரி நல்லா சிரப் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் இலாய்ச்சி பவுடர் போட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சோண்டு சாஃப்ரான் கலர், சாஃப்ரன் கலர்னா கேசரி கலர், அது ஒரு சொட்டு போட்டு நல்லா இது கலர் வச்சுக்கோங்க. இந்த கலர் உங்களுக்கு ப்ரௌனர், இது பிடிக்கலன்னா போட வேண்டாம், கம்பல்சரி கிடையாது. இந்த மாவு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவில் இந்த சமையல் சோடா நெய் ரெண்டு போட்டு நல்லா கலரணும். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசையணும். இப்போ இதில் வந்து பால் வந்து ஒரு கப்பு சொன்ன இல்லைங்களா, அது சூடு பண்ணி இந்த சூடான பாலை இதில் போட்டு நல்லா பிசையணும். பால் சூடாக இருந்ததுன்னா அந்த மாவு வந்து சாஃப்டாக வரும். இந்த பாருங்க, நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மாவு பிசைஞ்சியாச்சு. பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ இது மேலே ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ இதில் சின்ன சின்ன பால்ஸ், இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க நிறைய பண்ணி வச்சுக்கோங்க முதல்லையே. சிரப்பும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லது, இந்த சூடாக இருக்கும்போது போடணும். பாருங்கள் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கணும், சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் இதெல்லாம் சிரப்பில் போட்டுட்டு இது நல்லா ஒரு 1 ஹவர் இதில் சோக் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.